பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ஜாபுக்கு எதனா போகலாமா? நமக்கு இந்த ஜாப் செட் ஆகுமா இல்லை வேறு எதனா ஜாப் செட் ஆகுமா? நம்ம மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா இல்லை நம்ம மூஞ்சிக்கு பொண்ணு செட் ஆகுமா? கமிட் ஆகலாமா இல்லை இதே மாதிரி சிங்கிளாகவே இருந்துடலாமா? கடவுள் இருக்கானா இல்லையா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதே மாதிரி ரொம்பவே டபுள் மைண்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நமக்கு இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா, இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா வேணாமா, நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் எல்லாரோட லைஃப்புமே இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே டபுள் மைண்டடாக யோசிப்போம், இதை பண்ணலாமா வேணாமா, இப்போ பண்ணால் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டடாக ஓவர் கம் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக கிளியராக பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறது. திங்க் பண்ணுறதுல என்ன ப்ரோ தப்பாயிடும், திங்க் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. திங்க் பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஆனால் ஓவர் திங்கிங்கிற விஷயம் ரொம்பவே தப்பான விஷயம். நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தீங்கனால எல்லாத்தையும் பண்ண முடியும்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் திங்கிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி ஒன்று ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம், இல்லை ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். இந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணாமே போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் மைண்டட் ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஓவராக திங்க் பண்ணாமல் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உன்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கலாம், ஆனால் அது அதை பற்றி ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களால் அந்த விஷயத்தை பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராக திங்க் பண்ணாதீங்க. இதில் செகண்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது. ஒன்று ஏதாவது ஒரு எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் சும்மா வெட்டியாக இருக்கிறது, அப்படி இல்லைனா அந்த வேலையில் போயிட்டு அங்கே வெட்டியாக இருக்கிறது. அந்த வேலையில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதால தான் ரொம்பவே டபுள் மைண்டடாக இருக்கும். நம்ம இப்போ செய்கிற ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்கிறோமா, இப்போ நம்ம வந்து இருக்கிற வேலையில் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி வந்து ரொம்பவே டபுள் மைண்டடாக இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கும்போது உங்களால் வந்து அந்த டபுள் மைண்டன்ற ஒரு விஷயமே வராது. இப்போது ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைமிங்கில் இந்த ஒர்க் பண்ணணும், இந்த டைமிங்கில் இந்த ஒர்க்கை முடித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால அவங்க வந்து அதிகமாக டபுள் மைண்டடாக யோசிக்கவே மாட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது அவங்க தெளிவாக ஒரு முடிவில் இருப்பாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யறது சரியாக தப்பான்னு தெரியல, நம்ம இதை கரெக்டாக பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்க பாருங்கள், அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக செய்ய பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் டபுள் மைண்டடாக இருக்கவே முடியாது. இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் எல்லா விஷயத்தையுமே இறங்கி ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, இல்லை இதை செஞ்சால் ஏதாவது நமக்கு பின்னால் எதனா பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் அந்த விஷயத்தை இறங்கி ட்ரை பண்ணிங்கன்னா தப்பாயிட்டா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை சரி பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை இந்த வாட்டி நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னுமே பெட்டராக பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் எல்லா விஷயத்துமே ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு யோசிக்கிறது, ஒரு 1000 வாட்டினால யோசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இதை யோசிச்சுட்டு இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து வெளியே வர முடியாது, நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு அந்த விஷயத்தை பண்ணாமே இருக்கிறது, அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து சேரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களை ஒரு விஷயத்தை இன்னுமே நல்லா ஃபோக்கஸாக செய்ய வைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் டபுள் மைண்டடாக இல்லாமல் இருக்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ரிலேஷனோ யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்பவே நெகட்டிவான ஒரு ஃப்ரெண்டையோ நெகட்டிவான பீப்புளையோ நீங்கள் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ண போனாலுமே நமக்கு அது செட் ஆகுமா, நம்மளால் அது பண்ண முடியுமா, நீ எப்படி இதை பண்ணுற, நீ எப்படி அதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நெகட்டிவாகவே பேசி நம்மளையும் சேர்த்து நெகட்டிவாக மாற்றிடுவாங்க. ஸோ நம்மளால் அந்த விஷயத்தை நமக்கு பண்ணணும்னு நினச்சா கூட அந்த விஷயத்தை நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்பவே நெகட்டிவான பீப்புளை முடிஞ்ச அளவுக்கு கூட வச்சுக்காமல் இருக்க. அதுக்காக ப்ரோ நான் என் ஃப்ரெண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான் அவனை கூட வச்சுக்கிட்டுமா, எப்பவுமே பாசிட்டிவாக இருப்பான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவனுமே ரொம்பவே டேஞ்சரான ஆள் தான். ஏன் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் நமக்கு நீச்சலே தெரியலவளோ நீ குதிமச்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறமா நமக்கு நீச்சலும் தெரியாது, தத்தளிச்சிட்டு தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பீப்புளையும் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற பீப்புளையும் கூட வச்சுக்காதீங்க. எப்பவுமே ஒரு நியூட்ரலாக இருக்கிற ஒரு பர்சனை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட இல்லை மச்சி இந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் அதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், உங்களை வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஆளாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது.
ஸோ எப்போவுமே நெகட்டிவிட்டியானால பாசிட்டிவிட்டியாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறால கூட வச்சுக்காதீங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ். நமக்கு வந்து டபுள் மைண்டட் ஸ்டார்ட் ஆகிற இடமே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ்னால தான் ரொம்பவே டபுள் மைண்டட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேசியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டபுள் மைண்டடாக தான் இருப்போம். நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா கூட நம்மளோட லேசினஸால் நம்மளால் அந்த விஷயம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் பண்ணாமே இருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளால் நம்ம மைண்டையும் ஆக்டிவாக வச்சுருக்க முடியாது, நம்மளோட பாடியும் ஆக்டிவாக வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி லேசியாக இருக்கிற ஆளுங்களால் கண்டிப்பாக வந்து எப்பவுமே டபுள் மைண்டடாக இருக்க முடியும், ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேசியாக எல்லாம் இருந்தீங்கனாலே உன்னால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸாக பண்ண முடியும், டபுள் மைண்டடாக இல்லாமல் ஒரு விஷயத்த கரெக்டாக யோசிக்க முடியும். இதில் ஃபைனலாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக இருக்கிறது. நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களோ, அதாவது உங்களோட உடம்புக்கும் உங்களோட மைண்டுக்கும் எந்தளவுக்கு நீங்கள் ஒர்க்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் அந்த அவரோட டிசிஷன்ஸ் எல்லாமே எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு அந்த ரீசன் என்னென்னா அவர் எப்போவுமே ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார் அந்த ஸ்போர்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு வேலை கொடுத்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கும்போது உங்களால் எல்லா விஷயத்தையுமே ஃபோக்கஸாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லை டெய்லி வாக்கிங் போடுறதோ இல்லை காலையில் சாயங்காலம் எப்போயோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உடம்புக்கு நீங்கள் ஒர்க்கு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து கரெக்டாக ஃபோக்கஸாக ஒர்க் ஆகும். நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது கிரிக்கெட்டு வாலிபால் இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் விளையாடிருப்போம். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாம் எப்போயுமே மேக்ஸிமம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்கிறதில்ல, எப்பயுமே லேசியாக மொபைல் நோண்டிட்டு எப்பவுமே ரொம்பவே சும்மா இருந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு டிசிஷனுமே கரெக்டாக எடுக்க முடியறதில்ல, எல்லாத்துக்குமே ஒரு டபுள் மைண்டடாக வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸாக பண்ண முடியறதில்ல. ஸோ நீங்கள் ஃபோக்கஸாகவும் டபுள் மைண்டடோ இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக ஸ்போர்ட்டிவாக கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தீங்கனாலே போதும், எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்பவே டபுள் மைண்டடாக இருக்கும். ஸோ எப்பயுமே நானுமே டபுள் மைண்டடாக இருப்பேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த டபுள் மைண்டடாக ஓவர் கம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.